வணக்கம் கும்பராசி நண்பர்களே. கும்பராசி நண்பர்களுக்கு இந்த பிளவ வருடத்தில் வரக்கூடிய சித்திரை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சுக்கர பகவானை வந்து பார்ப்போம். சுக்கர பகவான் கும்பராசிக்கு 3 மற்றும் 4வது இடத்துல தான் வந்து இந்த மாதத்தில் வந்து சஞ்சரிக்க போகிறார். சுக்கர பகவான் இந்த மாதிரி சஞ்சரிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வீடு வாங்குகிற யோகமும் அல்லது வீடு கட்டுற யோகங்கள் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சிலருக்கு வந்து தான் குடியிருக்கிற வீட்டை மாத்திர மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் வரலாம். இப்போ வாடகை வீட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு வீடை மாற்றிட்டு வேறு வீட்டுக்கு குடி போகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்கதை செய்யும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது வாங்கிறது அந்த மாதிரியான பலன்கள்லாம் கூட இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வந்து பூர்வீக சொத்துக்கள் கூட கைக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். பூர்வீக வீடு சம்பந்தப்பட்ட பலன்கள்லாம் உங்களுக்கு நன்மையில் முடியுங்க. சிலர் வந்து வீடை வந்து திருத்துகிற மாதிரியான வேலைகள் கூட செய்யலாம். வீட்டில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை திருத்தி நம்ம வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அல்லது ஒரு சிலருக்கு வந்து வாகனங்கள் வாங்குற மாதிரி, வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ஜாமான்கள்லாம் வாங்குற மாதிரியெல்லாம் வந்து கிடைக்குங்க. அதனால் சுக்கரனால் மிகுந்த யோக பலனை பெறக்கூடிய ஒரு ராசின்னா நீங்கள் தாங்க இந்த மாதத்தில். உங்களுடைய தாயாருக்கு வந்து சர்வ பாக்கியமும் ஏற்படும். தாயார் வந்து நல்ல நிலைமையில் இருப்பாங்க. தாயாருக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களும் சுபபலன்களும் கிடைச்சி அவங்க வந்து இந்த மாதத்தில் மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளையும் சுக்கர பகவானை வந்து நல்லாவே வந்து கொடுப்பாருங்க. புதன் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 8 அதிபதியாகி 3 மற்றும் 4 ராசியில் தாங்க சஞ்சரிப்பார். அப்போ புதன் வந்து 3வது ராசியில் சஞ்சரிக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு சிறிது அலைச்சல்கள் ஏற்படுற மாதிரியான விஷயம் வரும். அல்லது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுப செய்திகள் ஏதாவது நமக்கு வந்து சேர்றது மாதிரியான ஒரு வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்குங்க. அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கும்பராசிக்காரவங்களுக்கு அந்த புதன்னால் வந்து குழந்தைகள்னால தொந்தரவுகள் ஏற்பட்டால் கூட அந்த தொந்தரவுகளும் வந்து விலகிறது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். அஷ்டமாதியான புதன் வந்து 4வது இடத்துல வேற சஞ்சரிக்க போகிறதுனால ஒரு சிலருக்கு மட்டும் ஏதாவது சொத்துபத்தில் வந்து வில்லங்கம் வரலாம். அந்த வில்லங்கம் வந்தால் கூட அந்த வில்லங்கத்திலிருந்து நீங்கள் தான் ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. சூரிய பகவானை எடுத்துக்கிட்டோம்னா சூரிய பகவான் 7ஆம் அதிபதியாகி இந்த மாதம் உச்ச பவரில் இருக்கார். அதாவது அதிகமான பவரில் இருப்பாருங்க. அப்போ சூரியன் வந்து எப்போயெல்லாம் உங்களுக்கு அதிகமான பவரில் இருக்காரோ அப்போ பூராமே கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையும் அன்பும் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து இந்த மாதத்தில் இருக்கும். அதேமாதிரி கணவன் மனைவி மூலமாக வந்து ஆதாயகரமான பலன்கள்லாம் இந்த மாதத்தில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாங்க. இதுவரைக்கும் திருமண முயற்சி எடுத்து திருமணம் ஆகாத ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் திருமண முயற்சிகள் எடுத்தால் ஒன்று திருமணம் வந்து நிச்சயிக்கப்படலாம் அல்லது உறுதிப்படுத்தப்படலாம் அல்லது திருமணமே கூட ஒரு சிலருக்கு நடந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இந்த மாதத்தில் வந்து இருக்கத்தாங்க செய்யுது. சூரியன் வலிமையாக இருக்கிறதுனால கூட்டு தொழில் செஞ்சாலும் சரி தான் உங்களுடைய கூட்டாளிகளின் மூலமாக கூட நல்ல பலன்கள் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கறது மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. கூட்டாளிகள் கூட உங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் செய்கிறதுக்கு மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை வந்து அந்த சூரிய பகவான் வந்து நல்லாவே வந்து கொடுப்பாருங்க. சூரிய பகவான் வலிமை வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க சம்பந்தப்பட்ட நற்காரியங்கள்லாம் நீங்கள் செய்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறையவே வந்து கிடைக்குங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் எடுத்துக்கோ. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5வது ராசியில் தான் இருக்காருங்க. 5வது ராசியில் செவ்வாய் இருந்தாலும் நற்பலன்களை தான் கொடுப்பார். அதில் ஒன்றும் தொந்தரவு இல்லை. இருந்தாலும் வேலை பார்க்குறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா வேலையில் ஏதாவது இடைஞ்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் வேலையில் இருக்கவங்க மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு சிலருக்கு பணியிட மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இந்த மாதத்தில் வந்து இருக்கத்தாங்க செய்யுது. சிலரின் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வந்து ஏதாவது கோபதாபம் வரும் அல்லது பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு கவலைகள் கூட வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கத்தாங்க செய்யுது. கும்பராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிற கிரகங்கள் எல்லாமே நல்ல நிலைமையில் தான் இருக்குது. ராகு மற்றும் சனி இது போன்ற கிரகங்கள் தான் நமக்கு கொஞ்சம் நல்ல பலனை வந்து கொடுக்காது. என்ன மாதிரியான பலன்களை கொடுக்காதுன்னு பார்ப்போம். இப்போ ராகுவை எடுத்துக்கிட்டோம்னா 4வது ராசியில் தான் இருப்பார். 4வது ராசியில் ராகு இருக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குடும்பங்கள் வந்து பிரிஞ்சிருங்க. கூட்டு குடும்பத்தில் இருந்தால் தனி குடித்தனம் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வந்துடும். உங்களுடைய தாயார் இருப்பாங்கள்ல, அந்த தாயாருக்கு வந்து சற்று உடல்நலக்குறை ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய் வழி உறவினரோடையோ அல்லது தாயாரோட கூட பகைமை வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஒரு சிலருக்கு தாய் கூட பகையும் வரலாம், தாயாருக்கு உடம்புக்கு சரியில்லாமவும் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரக அமைப்பும் அந்த ராகு பகவானால் உருவாகத்தாங்க செய்யுது.
சனி பகவானை எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் வந்து ஏழரை சென்னி வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஏழரை சென்னி ஆரம்பித்து விரைய சென்னியாக தான் ஓடிட்டு இருக்காரு. இந்த விரைய சென்னி எடுத்தோடனே நமக்கு கஷ்டபலனை வந்து கொடுக்கறது மாதிரியான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா சனி பகவான் நல்லது செய்கிறதா இருந்தாலும் 6 மாதம் கழிச்சு தான் வந்து நல்லது செய்வார், கெடுதல் செய்கிறதா இருந்தாலும் 6 மாதம் கழிச்சு தான் செய்வார். இப்போ வந்து உடனே செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இல்லை. இப்போ தான் ஏழரை சென்னி ஆரம்பிச்சிருக்கு. அதில் வந்து முக்கியமாக என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குற மாதிரியான பலன்கள் வந்து கூடி சீக்கிரமே கிடைக்குங்க. அது நீங்கள் 4 கால் வாகனங்கள் வாங்கினாலும் சரிதான், அல்லது 2 கால் வாகனங்கள் வாங்கினாலும் சரிதான், ஏதோ ஒரு வாகனங்கள் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். வாகனங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. ஆனால் வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிற மாதிரியாக இருந்தால் வாகனங்கள் வாங்காதீங்க. இப்போ நான் ஆட்டோ வாங்குகிறேன், அல்லது பஸ் வாங்குகிறேன், லாரி வாங்குகிறேன், கார் வாங்கி நான் தொழில் செய்ய போகிறேன், ட்ராவல்ஸ் வைக்க போகிறோம், அந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து வண்டி வாகனங்களை வாங்காதீங்க. அந்த மாதிரி இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வண்டி வாகன தொழில் செஞ்சால் வண்டி வாகன தொழில்னால லாஸ் ஆயிரும். சொந்த பயன்பாட்டுக்கு வேணால் வண்டி வாங்கிக்கோங்க. தொழிலுக்காக வந்து வண்டி வாகனங்களை வந்து வாங்காதீங்க. இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்களில் வந்து ஈடுபடாதீங்க. அதை மட்டும் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு எந்த விதமான இழப்பீடும் வராது, கடனும் வராது. நம்ம அழகாக வந்து இந்த கடன் காட்சி இழப்பீடு இதிலிருந்தெல்லாம் வந்து எளிதாகவே தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையாவே கிடைக்குங்க. அடுத்து கும்பராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இப்போது வந்து ஜென்ம குரு வந்து உங்களுக்கு நடக்குதுங்க. குரு வந்து உங்கள் ராசி மேலே தான் இருக்கார். குரு ராசி மேலே இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஜென்ம குரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற காரியங்களையும் எடுக்கிற முயற்சிகளையும் கொஞ்சம் சுணக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணுவாருங்க. அதாவது வேகமாக எந்த காரியமும் நடக்காது, எடுக்கிற காரியங்கள் வந்து தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மனக்குழப்பங்கள் நிறையா இருக்கும் ராசி மேலே குரு இருந்தால். இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான மனக்குழப்பங்கள் இருக்கும். அதே மாதிரி ஜென்ம குரு இருக்கிற போது நம்ம புதுசாக எந்த விதமான காரியங்களும் செய்யக்கூடாதுங்க. அதாவது ஏதாவது ஒரு புது விதமான ஒரு காரியங்கள் செஞ்சால் கூட அது வந்து கரெக்டாக நடக்குமானா நடக்காது. ஏன்னா ஜென்ம குரு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு தோல்விகளை கொடுக்கணுங்கிற மாதிரியே இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த ஜென்ம குரு மட்டும் முடியட்டும். ஜென்ம குரு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரியான காரியங்களை நீங்கள் செய்யணும்னு நினச்சாலும் தாராளமாக செஞ்சுக்குங்க, சரிங்களா? அதே மாதிரி ஜென்ம குரு வரும்போது ஒரு ஒருத்தர் வந்து வீடை விட்டு வெளியேறுற மாதிரி வருங்க, சரிங்களா? அதாவது வீடை விட்டு சண்டை போட்டு கூட வெளியேறலாம், அல்லது சண்டை போடாமல் கூட வேலையின் காரணமாக தொழிலின் காரணமாக கூட வீட்டை விட்டு வெளியேறலாம். அல்லது ஒரு சிலரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு காரணமாக கூட வெளியூருக்கு போகிறதோ அல்லது வேறவங்க வீட்டில் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரதோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நற்பலன்கள் வந்து வருங்க. ஒரு சிலருக்கு வந்து சொத்து பத்துக்கள் வந்து ஜென்மகுரு காலத்தில் வந்து கையை விட்டு போயிடும். அதனால் சொத்துக்களை வந்து கையை விட்டு போகாமல் எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணுமோ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நற்பலன்கள் வந்து தேடி வருங்க. அதே மாதிரி கும்பராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு குரு பகவான் ராசியில் இருக்கிற போது பணவரவை வந்து சரளமாக கொடுக்க மாட்டார். அதாவது பணம் வந்து நிறையா வராது, சரிங்களா? ஏதேனும் ஒரு விதத்தில் வந்து அந்த பண வரவுக்கான தடங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு 5-6 மாத காலம்தான் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து மாற்றம் ஆயிடுவார். அது மாறினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார சூழ்நிலைகளும் வருமானம் வந்து கரெக்டாக இருக்கும் பார்த்துக்குங்க. ஆக கும்பராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இந்த பிளவ வருடத்தில் வரக்கூடிய சித்திரை மாதத்தில் ஒரு சில சிரம பலன்கள் ஏற்பட்டால் கூட பலவித நற்பலன்களும் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. அதன் மூலமாக நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி கும்பராசி நண்பர்களே.